படத்தை வந்து பிளஸ் பண்றதுக்கு சில சோல் எல்லாம் இருப்பாங்க. நான் அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். ரெண்டு பேருமே இன்னைக்கு இல்லை இங்க. ஒருத்தர் வந்து பிரபு சாரோட அண்ணன் ராம்குமார் சார். கிட்டத்தட்ட 42 இயர்ஸ் பாரம்பரியம் இருக்கிற ஒரு சினிமா குடும்பத்திலேருந்து 42 வருஷமா அவரும் ஒரு தயாரிப்பாளராக டிஸ்ட்ரிபியூட்டரா அவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்கார். பெரிய பெரிய நடிகர்கள் வச்சு படம் பண்ணியிருக்கார். இந்த 42 வருஷத்துல ரெண்டே ரெண்டு படம் தான் அவர் நடிச்சிருக்கார். ஒன்று வந்து அறுவடை நாள்னு நினைக்கிறேன், பைல்வார் நகனான் சார், கரெக்டா? ஆ கரெக்ட். ஆ ஓகே, நான் யார் கேட்குறதுன்னு தெரில. அறுவடை நாள் நடிச்சிருக்கார். ரெண்டாவது வந்து ஐ படத்தில் நடிச்சிருக்கார். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட போய் கேட்கும்போது, எனக்கு எப்போவுமே இந்த படத்தில் ஜென்ரலாகவே நான் வந்து கேட்கலாம், கிடைக்கலனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயங்க மாட்டேன், நான் கேட்டுருவேன். அந்த மாதிரி தான் நான் அவர்கிட்ட போய் கேட்டேன். நான் நடிப்பார்னு நம்பிக்கையே இல்லை, பட் ஆனால் இமீடியட்டாக அவர் சொன்னார், நான் இது முதல் படம் என் அப்பாக்காக பண்ணேன், ரெண்டாவது வந்து சங்கர் சாருக்காக படம், மூணாவது ஆர்ஜே பாலாஜிக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு இனி வரைக்கும் எனக்கு தெரியாது, பட் ஆனால் பயங்கர ஃபாதர்லி லவ்வோட ரொம்ப அஃபெக்ஷனோட காலையில் 8 மணிக்கே வந்து ராத்திரி 8:30 என்னால் வெயிட் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார், ஒத்துழைச்சார். இப்போ ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி, மிஸ்டர் பாலாஜி, ஐ ரியலி விஷ் யூ வெல் பிஃபோர் திஸ் ப்ரெஸ் மீட் அண்ட் யுவர் ட்ரூ டேலண்ட் வில் கம் அவுட் அப்படி மெசேஜ் அனுப்பிச்சார். அண்ட் அவர் வந்து அவரோட ஒரு கிளாஸியான ஒரு மனுஷன். இந்த படத்தில் நிறைய அவர் இங்கிலீஷ் பேச வச்சோம், ஏன்னா அவர் இங்கிலீஷ் பேசும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அவர் இன்னைக்கு வர முடியல இங்க. ரெண்டாவது மனுஷன் வந்து நாஞ்சில் சம்பத். நானே நினச்ச ப்ரெஸ் மீட்டில் அவர் இருந்தால் செமையாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மனுஷன்னு. வெளியிலேருந்து பார்க்குற நாஞ்சில் சம்பத்தா ஒரு இனோவாக்கார் வாங்கிட்டாரு, வாங்கிட்டு கட்சியை மாற்றிக்கிட்டாரு, அதுக்கப்புறம் நிறைய கட்சியில் இருக்காரு அப்படின்ற மாதிரி மீம்லாம் பார்த்துருக்கோம். அவர் பேசினதெல்லாம் கிண்டல்லாம் பண்ணியிருக்கோம், அப்படி தான் நானும் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் எனக்கு அப்பாவாக நடிக்கணும், ஒரு அரசியல்வாதி கேரக்டர்னும் போது ஏற்கனவே நடிக்கிறவங்க இல்லாமல் யாராவது புதுசாக இருக்கலாமே அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு அவர் ஸ்ட்ரைக் ஆனார். ஸோ அவரை போயிட்டு கேட்கலாம் அப்படின்போது, ஏங்க 40 வருஷமா அரசியலில் இருக்காரு, அவரை போயிட்டு யாரும் கூப்பிட்டு மாட்டாங்களா அப்படின்னும் போது, இல்லை கேட்டு பார்க்கலாம், முடியலன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கும்போது, நான் பட்டினப்பாக்கம்ல ஒரு ஹவுசிங் போர்டு வீட்டில், அவரோட வீடு அது, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அந்த வீட்டில் போய் அவர்கிட்ட, அவர் தான் அவரோட வீடுன்னு போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரி, இந்த மாதிரி ஒரு படம் போகிறோம், அதில் நீங்கள் எனக்கு அப்பாவை நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, கதையை கேட்டு நான் நடிக்கிறேன், என் பையனுக்கு ஃபீஸ் கட்டுவீங்களா அப்படின்னார். எனக்கு அது பெரிய ஷாக், என் கூட வந்தவங்களுக்கும் பெரிய ஷாக். ஒரு 40 வருஷம் அரசியலில் இருக்கிறவங்க அவங்க பையனுக்கெலாம் காலேஜே கட்டிட்டு இருக்கிற டைமில், அவர் வந்து கரெக்ட் தானே, காலேஜே ஒரு 4 காலேஜ் வச்சுருப்பாங்க, ஒரு சீட்டுக்கு ஃபீஸ் கட்டுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இதுதான் நாஞ்சல் சம்பத். ஸோ நான் அன்றைக்கி வந்து ஒரு மோசமான ஒரு அப்பா, கெட்டவன், வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டருக்கு தான் அவர் எடுத்துகிட்டு போனேன். அவர் கூட பழகி அவர் கூட பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக அவரோட ரியல் லைஃப் கேரக்டர் தான் அந்த படத்துலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீரைட் பண்ணோம் நாங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவரை பார்த்தாலே சிரிச்சிருக்காங்க. எடிட்டர் ஆண்டனி தான் இந்த படத்தோட எடிட்டர். ஸோ இந்த மாதிரி சேர்லதெல்லாம் கீழே விழுந்துலாம் சிரிச்சிருக்காரு அவர் இவர் பார்த்தோன்னே. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி அவர் இந்த படத்தில் நடித்த சில ரஷ்ஷஸாவோ இல்லை எது பார்த்தாங்கன்னு தெரியாது, பட் ஸ்டில் அவர் வந்து சிவகார்த்திகேயன் அவரோட ப்ரொடக்ஷனில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு, இந்த படம் வந்ததுக்கப்புறம் அடுத்த 2 வருஷத்துக்கு நாஞ்சில் சம்பத் சார் நிறையா படம் நடிப்பார்னு. ஏன்னா நடிக்கணும், 40 வருஷம் அரசியல் அவர் சம்பாதிக்கல, அட்லீஸ்ட் சினிமாலேயாவது நல்லா சம்பாதிக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் என்னோட அப்பாவா இந்த படத்தில் நடித்ததுக்கு. அவர் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா, நாகர்கோவிலில் இருக்காரு, சினிமா தெரியாத மனுஷன், அதாவது ப்ரெஸ் மீட்டு கூட அவரே டிக்கெட் போட்டு புக் பண்ணி வருவார், கண் ஆப்ரேஷனால வரல, எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ சார் நாஞ்சில் சம்பத் சார். அதுக்கடுத்தது இங்கே இருக்கிற மனிதரில் மூணாவது பிளெஸிங் ஒருத்தர் இருக்கார். இவர் யார் அப்படின்னா, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பாசம் இருக்கும் அவர் என்கிட்ட பேசும்போதெல்லாம். இந்த படத்தில் வந்து நான் எழுதும்போதே இவர் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி எழுதின ஒரு கேரக்டர். அவரே என்கிட்ட ஒரு வாட்டி கேட்டார், எல்லா ஹீரோலாம் வந்து கூட வந்து ஃப்ரெண்டாக சின்ன பசங்களை வச்சுப்பாங்க, நீங்கள் என்ன இதுக்கு படத்தை ஃபுல்லாக வச்சுக்கீங்க, சூப்பர் அப்படின்னுவார். நான் சின்னதாக ஏதாவது ஒரு நல்லது பண்ணாலும் அதை பயங்கரமாக பாராட்டுவார். நாங்கள் வந்து ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் வச்சு இந்த படத்தில் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணோம். ஒவ்வொரு வாட்டி அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு நான் ஷூட் பண்ணும்போதும் அவங்க சார்பாக இவர் வந்து தேங்க்ஸ் சொல்வார். ஸோ பாலாஜி சார் சூப்பர், இவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குறீங்க சார், நான் வெளிலேருந்து கூட்டு வராமல் இவ்வளோ பேர் பண்ணுறீங்கன்னு. ஏன்னா அவங்களில் இவரும் ஒருத்தராக இருப்பார், எல்லாருக்கும் பாசமாக சமைச்சு போடுவார், நல்ல மனுஷன். மயில்சாமி அவர்களை மேலைக்கு அழைக்கிறோம். நியூஸ் சேனல் இவர் இல்லைன்னா நிறைய சேனலுக்கு டிஆர்பியே கிடையாது. ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு வாயை இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, நம்மளை யாரும் சொல்ல முடியாது. அனைவருக்கும் வணக்கம், முதல்ல வணக்கம். அதாவது இப்போ எடுத்து வந்ததுமே நீங்கள் டிவி பற்றி சொல்லிட்டீங்க இல்லையா, இப்போ கூட நிறைய பேர் கேட்குறாங்க விவாத மேடையில் ஏன் வர்றதில்லை அப்படின்னு. நான் போனால் மற்றவங்க யாரும் வர்றதில்லைங்கிறதுக்காக நான் கூப்பிட்றதில்லை, அதான் உண்மை. டிவி காரங்க சார் நான் கேட்டேன், ஏன் சார் முன்னால் கூப்பிடு என்ன கூப்பிடல, இல்லைங்க நீங்கள் வந்தால் கட்சிக்காரங்க வரமாட்டேன்றாங்க. அப்படியா, சரி ஓகே. அப்போ அது அவங்களுக்கு புரோகிராம் தானே தேவை, யார் வந்தால் அதனால் அது கேட்குறதில்ல. ஓகே, நம்ம படத்தை பற்றி பேசுவோம். நீங்களே பேசுங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? உண்மையிலே இந்த படம் வந்து
நான் நடித்த வரைக்கும் என்னோடய சீனை மட்டும் நான் பார்த்துருக்கேன், அதனால் வந்து முழுமையாக என்னென்னு சொல்ல முடியாது. பட் இந்த படம் வந்து தயாரிப்பாளர் கணேஷ் சார் அவர்கள் எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு. கட்சிக்கு முன்னால் ஆமாம், தர்மசீலன் படத்துக்கள்லாம் முன்னால் எப்படி பார்த்தாலும் பெருசு இருக்கும். அப்புறம்தான் நாங்கள் வந்து நல்ல நண்பர்கள். அவங்க இருக்கிற காலேஜில் நான் ஃப்ரெண்டாக போவேன், இன்றைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருக்கும். இப்போ அவர் காலேஜே கட்டியிருக்கிறாரு, அந்த காலேஜில் நடிச்சிருக்கிறோம். அவருடைய படத்தில் நடிக்கிறோம் அப்படிங்கும் போது ஒரு சந்தோஷம். இது எல்லாத்தோட இந்த படத்தில் பாலகேஷ்வர் ஹீரோவாக பண்ணுறார், ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் இவர் கூட பண்ணுறது என்ன காரணம்னா, கேட்ட சம்பளத்தை கொடுத்துட்டாங்க, குறையே இல்லை. ரூமு சாப்பாடு எதுவுமே குறை கிடையாது, என்ன கேட்டாலும் வந்துடும். ஆனால் எனக்கு அதிக சந்தோஷம் என்ன, தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் மழை பெஞ்சு பாதிச்சுட்டு இருக்கும்போது அந்த மக்களை சந்திக்கிற நண்பர்களில் முதல் நண்பர் ஆர்ஜே பாலாஜி. அவங்க கூட சேர்ந்து பண்ணுறது நம்ம மிகப்பெரிய விஷயம்டா. வேறு எந்த ஹீரோவோட பண்ணியிருந்தாலும் எனக்கு சந்தோஷம் இருக்கும், பணம் இருக்கும். ஆனால் பட் இந்த ஆனந்தம் அவஸ்தைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நான் முதல்ல பாலாஜியை பார்த்து கட்டி பிடிச்சிட்டேன். முதல்ல நான் அவளை கட்டி பிடிச்சிட்டுமான்னு கேட்டேன். அந்த கவலை வேண்டாங்கிற படத்தில் என்ன காரணம்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரு விளம்பரம் இல்லாமல், இவரும் இன்னொரு ஆர்டிஸ்ட் ஒரு சித்தார்த் இங்கே ரெண்டு பேரும் வந்து எல்லா ஏரியாவும் பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் முடிஞ்சது என்னுடைய சாலை கிராமம் விருகம்பாக்கம் கோயம்புடி இந்த சரௌண்டிங்கில் அம்சிகர் வரைக்கும் ஒரு 13 நாள் வந்து அந்த சாப்பாடுங்கிற விஷயத்தை ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். என் கூட சேர்ந்து 20 பேர் ஒர்க் பண்ணாங்க. அந்த 20 பேர்த்த நான் எப்படி தெரியுமா கலெக்ட் பண்ணேன், நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அஜித் சார் கூட போட்டோ எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே 13 நாள் என்னை விட்டு போவே இல்லை, 13 நாள். ஆனால் அதுக்கப்புறம் நான் இன்னும் அஜித் சார் நான் பார்க்கல. கண்டிப்பாக பார்த்தா அவங்களுக்கு அந்த இதுக்கு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா மயில்சாமி சொன்னதை மட்டும்தான் செய்வேன், முடியும் முடியல அவ்வளோதான். என்னை நம்பி வந்துட்டான்னா எங்கேயாவது வாங்கியாவது கொடுத்துருப்பேன். இதோ அஜித் சார் இருக்கார், இந்த படத்தில் தான் எனக்கு அறிமுகம், பெரிய பழக்கமே கிடையாது. ஒரு பையனுடைய படிப்பு வந்து பணம் இல்லாமல் ஸ்கூலை விட்டு நிறுத்தப்பட்டார். சின்ன பையன், நல்லா படிக்கிற பையன், அவங்க பேரண்ட்ஸ் வந்து நல்லா வசதியாக இருந்தவங்க, எனக்கு நல்லா பழக்கம். அந்த பேரண்ட்ஸுக்கு யாரோ ஒரு லேடி வந்து நீங்கள் மயில்சாமியை பிடிச்சிங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் வாங்கிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏற்கனவே தெரியும், ஆனால் அவங்க தெரியாத மாதிரி அப்படியா அப்படின்னாங்க. அந்த சங்கதை இங்கே சொன்னாங்க. என்கிட்ட அப்போ எப்பவுமே என்னோடய பேங்கில் 6 பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது, பணம் கிடையாது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் நிகழ்ச்சியெலாம் முடிச்சுட்டு அண்ணாமலை வேண்டிட்டேன், இந்த ட்ரிப் அந்த பையனுக்கு எப்படியாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடணும் அப்படின்னு. 1000, 2000, 5000, 10000 நான் கட்டிடுவேன், 60000 ரூபா யார் கட்டுவா? அப்புறம் என்ன பண்ணேன், சத்யராஜ் சார் ஃபோன் அடித்தேன். இந்த படத்தில் நடந்த சம்பவத்துக்காக சொல்கிறேன் சார். என்ன மயில்சாமி, இந்த எல்கேஜின்னு பண்ண ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கேன் சார். என்ன சொல்ல, இந்த மாதிரி ஒரு பையனோட மேட்ரு 60000 ஸ்கூல் ஃபீஸா? இல்லை உங்களால் முடிஞ்சு கொடுங்க தலைவர் அப்படின்னு. சரி நான் 20000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னாரு. செக்கு போட்டு உடனே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை நினைக்கும் போது ரித்தீஷ் சார்கிட்ட சொன்னேன், அவர் ஒரு 20000 கேஷ் கொடுத்தாரு. நான் ஒரு 10000 ரூபா போட்டேன், வேக் சார் ஒரு 10000 ரூபா போட்டோம். 60000 ரூபா போய் அந்த குழந்தைக்கு கொடுத்தோம். இந்த எல்கேஜி படம் மூலியமாக நடந்த ஒரு நல்ல விஷயம், ஏன்னா டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆரம்பம். ஆனால் அந்த பையன் படித்து முடித்து நல்ல பேர் இருக்கிறமோ அந்த பிரச்சனை வந்திருக்கு. அந்த வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 3-4 மாதமாக ஸ்கூலுக்கே போகல. அப்போ அவன் படித்த படிப்பதெல்லாம் நாமெல்லாம் போயிடும்ல, கரெக்டாக எக்ஸாம் டைமில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. இந்த 4 மாதம் படிக்க வேண்டிய விஷயத்தை 7 நாளில் படித்து பாஸ் ஆகிட்டான். அந்த சின்ன பையனுக்கப்போ இந்த எல்கேஜி மூலியமாக ஒரு பையனுடைய படிப்புக்கு இந்த படம் உதவிச்சிருக்கு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த சம்பளத்தை தான் கொடுத்தேன், அது ஒரு மறக்க முடியாத விஷயம். அப்புறம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட், பொதுவாக கிராமம் அப்படின்னாலும் கொஞ்சம் நடிகர்லாம் கொஞ்சம் நான் நடிகேன் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா ஒரு கிராமத்தில் வந்து நானும் கிங்காங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம். என்னை ஒரு டீ சாப்பிட்டு பார்த்துருந்தேன், 2 பேர்த்து பார்த்தான், ஆஹா அப்படின்னு நேராக போயிட்டு ஆட்டோவில் ரெடியாக கட்டிட்டான். கட்டிட்டு நம்ம ஊரில் ராதா ரவியும் நம்ம கிங் தவக்கலையும் வந்திருக்காங்க, ஓடி வாங்கன்னு கூப்பிட்டான். அவனையும் கரெக்டாக சொல்ல, என்னையும் கரெக்டாக சொல்ல. அதனால இந்த கிராமம் போது நம்ம நடிகை அப்படின்னு ஒத்திக்க முடியாது. பொள்ளாச்சி கூப்பிட்றாரு, என்னடா பொள்ளாச்சி கூப்பிட்றாருன்னு. அங்கேயும் வந்தேன், நீங்கள் ஆனந்தராஜ் தானே அப்படின்னா,
நினைச்சேன்டா அந்த கிராமத்தில் ஷூட்டிங் போனாங்க. அது கிராமம் மட்டும் இல்லை, சிட்டியிலேயே கூட நிறைய இடத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. காரணம் என்னென்னா, ரெண்டு காமெடி ஆர்டிஸ்ட் சினிமாவில் இருக்காங்கன்னு தெரியும், 102 காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, கிட்டத்தட்ட 102 ஹீரோக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ ப்ரொடியூஸ் இருக்காங்க, இதோட ரிலீஸ் ஆகாத படங்கள் எத்தனையோ இருக்குது. ஸோ அதனால் அந்த கிராமத்துக்கு போனேன். ஆச்சரியம் பாலாஜி ரேடியோவில் பேசுவார், படம்னு பேசுவார், பட்டாசு மாதிரி வெடித்தார். படங்கள் எப்படி பண்ணுவார் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்க முடியல. நான் 40 வருஷமாக சினிமாவுக்கு இருக்கோன்னு உண்மையிலே சொல்கிறேன். ஒரு சீன் வந்து மழை வர்ற சீனு, நைட் எஃபெக்ட்டு, நல்ல அற்புதமான லைட்டிங்கு, நான் வெறும் உடம்போடு இருப்பேன். நம்ம இவரோட தகப்பனார் சம்பர் சார் ஓரமாக உட்காந்துருப்பார். இவர் நடிக்கார் காட் ப்ராமிஸாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். ஒருவேளை இவர் பேசின வசனத்தை எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு வாரம் இருந்திருந்தாலும் அதை பண்ணிக்க முடியாது. லென்த்து டைலாக், சரளமான டைலாக், ஆனால் அந்த டயலாக் பேசுகிறத விட ஒரு ஒரு டயலாக்குக்கு வந்து முகத்தில் அந்த ரியாக்ஷன் வேணும்ல, அது ரொம்ப அவசியம் இல்லை. வந்தார் பேசிட்டு போனார் அப்படின்னு அந்த டயலாக்கு அந்த மாதிரி எது பக்காதுக்கு நான் சொன்னாலும் கேட்டுக்கிறாரு சார், கொஞ்சம் இந்த இடத்துல ஓவராரு, இது இப்படி இருக்குது, சூப்பராக பிரமாதமாக. ஆனால் பட் சுறுசுறுப்பு, நம்ம நினச்சிக்கிறோம் ஆச்சரிய பாலாஜி படப்படப்படன்னு பேசுகிறாரு, அவருடைய கேரக்டரும் அப்படி தான், படப்படப்படப்படப்படப்படன்னு தான் இருக்குது. காலையில் கரெக்டாக, யாருக்கு டென்ஷன் கிடையாது, கரெக்டாக ஓடுறாங்க, நடிக்கிறாங்க, பிரமாதமாக இருக்காங்க, எல்லாமே சூப்பர். கேமராமேன் சரி, டைரக்டர் சரி, டைரக்டர் மொத்தத்தில் இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சு யாருமே டென்ஷன் எடுத்துன்னு எதுவுமே கிடையாது. ஒரு சில சீன்கள்லாம் உண்மையே நீங்கள் ஆச்சரியப்படுங்க, எப்படி எடுத்தாங்க அப்படின்ட்டு. இப்போ எல்கேஜி கதை ஒன்று என்னங்கிறது நான் சொல்லிடுவேன். எப்படின்னா, 40 வருஷமாக அந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணாங்களோ, எப்படிலாம் நடந்தாங்களோ அதை நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு. ஆனால் கண்டிப்பாக தெரியாது. அதான் இல்லை, கவிஞர்கள்லாம் பாடல் எழுதும்போது செக்ஸாக எழுதுவாங்க, அது செக்ஸாக தெரியாது. அந்த காலத்து கவிஞர்கள், இந்த காலத்து கவிஞர்லாம் தொப்புளுன்ட்டான், உட்றா போடுறா படுறா வெட்டுறா அப்படி வந்துட்டான். அந்த பழைய காலத்து பாட்டு நீங்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை விட்டால் யாரும் இல்லை, அந்த பாட்டு நீங்கள் முழுக்க முழுக்க கண்டு வச்சுக்கிங்க, ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சாங் தான் அது, முழுக்க முழுக்க அற்புதமான சாங். சார் அந்த சாங், அந்த கவிஞர், இன்னொரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, 6:30 போற வேண்டியா பஸ் கிளம்பும் போது. அந்த பாட்டுடைய அர்த்தங்கள் நிறைய பேருக்கு புரியுமா வரையா தெரியாது, அப்படி ஒரு கருத்து. உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் கலந்திருந்தேன், கருவூரில் குடி புகுந்தேன், ஊ மண்ணூரில் விழுந்து விட்டு ஊ எழுத்தில் மணி ஒழித்திருக்கிறது எல்லாம் அப்படி அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அந்த மாதிரி இந்த எல்கேஜி படம், எல்கேஜி படத்தில் எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா உள்ளத்தில் என்ன இருக்கோ அதான் ஊரில் வச்சு பேச முடியும். நம்மளாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறதில்ல, நம்ம யதார்த்தமாக பேசுகிறோம். அதில் சில நல்லது வரும், கெட்டது வரும், வரும். யாரும் என்னை விமர்சிக்கிற மாதிரி சில விஷயங்கள் வரவே வராது. ரொம்ப ரொம்ப நன்றி சார், விமர்சனமே பண்ண மாட்டாங்க. ஆமாம், ரொம்ப நன்றி. மொத்தத்தில் இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய அண்ணாமலையார்கிட்ட நான் வணங்கடை எம்ஜிஆர்ட்டையும் கேட்டு, தேங்க்யூ சார். அதனால்தான் சொல்லுகிறேன், காத்தவராயனுக்கு ஓட்டு போடுங்கள் மாதிரி பேசி முடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் நிஜமாலே